வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோவுக்கு வர வைக்கிறேன். இன்றைக்கு நான் வந்து டின் ஃபிஷ் கறி செய்ய போகிறேன். வெரி சிம்பிள் தான். ஸோ இது ரெண்டு கேன் எடுத்தேன் நான் டின் ஃபிஷ். ஸோ இதில் வந்து 8 பீசஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஸோ இது வந்து கறி பவுடர் 3 மேஜை கரண்டி, அடுத்தது கோகனட் பவுடர் இது வந்து 2 மேஜை கரண்டி, இது 1 கப்பு பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அடுத்தது 1 மேஜை கரண்டி பூண்டு சின்னனாக வெட்டி வச்சுக்கிறேன், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஹாஃபாக வெட்டி வச்சுக்கிறேன், 2 தக்காளி மீடியம் சைஸ் தான், ஸோ அதையும் வெட்டி வச்சுக்கிறேன், இது பெரிய லார்ஜ் ஒனியன், ஸோ அதையும் வெட்டி வச்சுக்கிறேன், அடுத்தது சால்ட்டு உங்களோட சுவைக்கேற்ப, அடுத்தது 1/2 டீஸ்பூன் அரை தேனீ கரண்டி மஞ்சத்தூள், அடுத்தது அரை தேனீ கரண்டி பெரிய சீரகம், அடுத்தது 1 தேனீர் கரண்டி கடுகு. எல்லாம் அடுப்பு சூடாக சட்டி சூடாக இருக்குது, அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 மேஜை கரண்டி கோகனட் ஆயில் வர்றேன், விட்டுட்டு இப்போ கடுகு போடுறேன். பெரிய சீரகம் வெங்காயம் மல்லி பண்ணியது. ஸோ இந்த கருவேப்பிலை நான் ஆட் பண்ணுறேன், தக்காளி பழம் பெரிய சைஸு தான் கொஞ்சம் எடுத்தேன் நான், லைக் ஒரு பெரிய அளவு தான் எடுத்தேன் நான், சின்ன குட்டி பால் சைஸில் எடுக்கல, ஒரு அள கணக்கானது 2 மேஜர் கரண்டி அளவு வரும். ஸோ நான் பழப்புளி எடுத்தது, ஸோ அதை கரைச்சி வச்சுருக்கிறேன்னு. ஸோ இது 1 கப்பு வருது பழப்புளி. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் இந்த சால்ட்டை ஆட் பண்ணுறேன், உங்களை சுவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணுங்கோ. அடுத்தது இந்த கறி பவுடருக்குள்ள வந்து மல்லி, அடுத்தது வெந்தயம், அடுத்தது சீரகம், ஸோ எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மல்லித்தூள் போடையில், அடுத்தது இதுக்குள்ள மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்காங்க, பட்டை, அடுத்தது ரொம்ப இலை, ஸோ கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சது தான் இந்த கறி பவுடர். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஃபிஷ் கறிக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சளை மட்டும் ஆட் பண்ணினான் அந்த மணம், ஃபிஷ்ஷின் மணம் எடுபடுறதுக்காண்டி. ஸோ இதுக்குள்ள வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே. ஸோ சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம்,
கொத்தமல்லி சீட்ஸு. ஸோ எல்லாம் இதுக்கு ஆட் பண்ணி, ஸோ அதையும் இது வந்து மூன்று மேஜர் கரண்டி எடுத்தேன் நான். ஓகே, கறி பவுடர் அதையும் இதுக்குள்ள கொடுத்துருந்தேன். இந்த கோகனட் பவுடர் இது ரெண்டு மேஜர் கரண்டி, அதையும் கொடுத்துருந்தேன். பாருங்க இந்த லம்ஸ் இல்லாமல் நல்ல வடிவ மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து இதில் கறி பவுடர், இந்த கறி பவுடருக்குல கருவேப்பிலை போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வர வேணும். கொதிச்சு கொண்டு வரும்போது தான் நாங்கள் இந்த டின் ஃபிஷ்ஷை அதுக்குள்ள போட வேணும். ஓகே, ஸோ இது கொதிக்கட்டக்கம். இந்த பபுள்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும் இது கொதிக்கிறது. ஸோ இதுன்ற பெயர் வந்து டின் ஃபிஷ் புளி கறி. ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளே. ஸோ இது ஒரே ஒரு சின்ன மாங்காய், குட்டி மாங்காய். ஸோ இதை வெட்டி வச்சிருக்கிறேன்னு. ஸோ இதையும் அதுக்கு அந்த கொதிக்கிற கறிக்குள்ளே போட போகிறேன். ஸோ இது வேலைக்கு குக் ஆகிடும். ஓகே, மாங்காய் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஹை ஹீட்டில் விட்டீங்கன்னு சொன்னால், ஆகலும் ஹை இல்லை, ஒரு கணக்கான ஹை ஹீட்டில் வரல, அது வந்து குக் ஆகிடும். ஸோ இந்த கொழம்பு வந்து கொதிச்சு இன்னும் நல்லா கொதிச்சு கொண்டு வரும்போது தான் நான் ஃபிஷ்ஷை போட்டுருவேன். பாருங்க நம்மளே, குழம்புக்கு நல்லா கொதிக்குது. இந்த ஒரு சொட்டு மிச்சம் இந்த இது கிளக்கின கிளவைக்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் தண்ணியை விடப்பேன், சொட்டு தண்ணி கூட மீனா போட போடணுமா, இடைச்சிடாம போடுங்க. இங்கே சின்ன கரண்டி ஒன்று எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு குழம்புல இந்த மீன் சேரணும். மிக்ஸ் பண்ணி இந்த ஃபிஷ் வந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆகும் காணுறதுக்கு. குழம்பாக வேணும்னு சொன்னால் இன்னும் ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த குழம்பு காணும். ஸோ 5 நிமிஷம், 5-லிருந்து ஒரு 12 நிமிஷம் இருக்கு காட்டு மூடி வச்சு. ஓகே, நான் இன்னும் ஒரு சொட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ 12 நிமிஷம் ஆச்சுது, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள் இந்த சேவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த டின் ஃபிஷ் மாங்காய் புளி குழம்பு தயாராகிட்டது. ஸோ நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ சால்ட்டு காணுமான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதை உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ரைஸோடையும் வெள்ளை புட்டோடையும் ஒரு கட்டு கட்டு ஒன்று கட்ட போகிறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
தயவு செய்து இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மீது பிடிக்கும் அண்டு இணைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பை பாய்.